हाय हेलो फ्रेंड्स, वेलकम टू मैक्जी कुकिंग चैनल। இன்னைக்கு நம்ம மக்ஜி குக்கிங் சேனல்ல கோஃப்தா கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுவும் குலாப் ஜாமூன் mix வச்சு எப்படி டிஃபரண்டா ஒரு கோஃப்தா கறி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிக்சிங் பவுல்ல ஒரு பாக்கெட் குலாப் ஜாமூன் mix எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ எல்லா காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து தனியா தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவையும் சேர்த்ததும் நல்லா மாவோட ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு மாவு மாதிரி எடுத்துக்கலாம். இப்போவே தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும், நம்மளுக்கு ஏற்ற பால் ஷேப்பில் பிடிக்க வராது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாவோட நல்லா பிசைஞ்சாச்சு, கால் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கால் கிளாஸ் தான் தேவைப்பட்டது. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு. கோஃப்தா ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. கோஃப்தாவுக்கு பால் ஷேப்பில் நம்ம உருட்டணும். அதுக்கு கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவை உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கோங்க. பெருசாக வேணாலும் பெருசாக உருட்டிக்கோங்க, இல்லை சின்ன சின்ன சைஸ் போதுனாலும் அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாவு வந்து ஸ்வீட்டாக தானே இருக்கும், இவங்க எப்படி இதை காரம் போடுறாங்க, டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அந்த மாவில் ஸ்வீட்லாம் எதுவும் இருக்காது. அது நார்மலாக இப்போ நம்ம மைதா மாவு அரிசி மாவுலாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா அது உங்களுக்கே தெரியும். பால் ஷேப்பில் உருட்டியாச்சு. ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 பாலை போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ள மாவு வேகாது, வெளியில் மட்டும் ஆனால் பிளாக் கலரில் ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 5-6 மினிட்ஸில் நல்லா இந்த கோஃப்தா பால்லாம் ஃப்ரை ஆகிடும். எண்ணெயை நல்லா வடிகட்டி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் மீதி இருக்க மாவையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். கோஃப்தா பால்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். கோஃப்தா கறிக்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல நிறமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 தக்காளியை நீல நிறமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வேகிறதுக்காக சின்ன கிளாஸில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வரா மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் வந்ததும் 10 மினிட்ஸ் அப்புறம் விசிலை எடுத்து பார்த்துட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கு. ஒரு 2 வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதும் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரேவி பண்ணுறதுக்கு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. ஜீரகம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேருந்து வெங்காயம் தக்காளி கிரேவி நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா கிரேவி நல்லா கொதிச்சதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கால் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் பன்னீர் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பன்னீர் மசாலா இல்லைன்னா அரை ஸ்பூன் கரம் மசாலா கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்டில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். நான் ஒரு கிளாஸ் போல் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி திக் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோஃப்தா பால், அதாவது குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பாலை ஒன்று ஒன்றா சேர்த்து கோஃப்தா பால் போட்டதும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கிறிஸ்பினஸ் போயிடும், அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கோஃப்தா பால் போட்டு ஒரு கொதி வந்ததுமே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கோஃப்தா கறி ரெடி. குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு எப்படி ஒரு கோஃப்தா கறி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெக்ஜி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.